மார்னிங்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல். இன்றைக்கி சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், அது மாதிரி செய்கிறதுக்கு கூட இது சரி, அதே மாதிரி டின்னருக்கு கூட ரொம்ப சூட்டபிளான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து கோதுமை மாவு இருக்கு இல்லையா, சப்பாத்திக்கு வந்து மாவு பிணையிற மாதிரி மாவு பிசைஞ்சிக்கணுங்க. இன்றைக்கி நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அதோட வந்து உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. அதோட தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை. இப்போ மாவு வந்து தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிறலாம் நல்லா. அதோட வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெயும் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுக்கிறலாம். இது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, மாவு ரொம்ப வந்து கட்டியாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்து பிசைஞ்சி ஓரமாக வந்து 1-20 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து கேபேஜ், இந்த கேபேஜ் வச்சு தான் இந்த ஸ்டஃபிங் செய்ய போகிறோம். ஸோ எப்படி பார்க்கலாம். கேபேஜ் வந்து 1 சின்ன சைஸ் கேபேஜ் எடுத்தாச்சும், அந்த கேபேஜை வந்து நீட்டை வாக்கில் வந்து கட் பண்ணிக்கிறலாம். இப்போ சாப்பர் இருந்துச்சுன்னா சாப்பரில் போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டிக்கு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க சாப்பிங் போர்டில் வந்து. இப்போ கேபேஜ் நிறைய பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க கேபேஜ் வேணாம்னு, ஆனால் கேபேஜில் அவ்வளோ சத்துக்கள் நிறைந்ததாக இருக்குது கேபேஜ். இதில் வந்து நம்மளுக்கு ஸ்கின்னு வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். அது மட்டும் இல்லை, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப 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 சூட்டபுளாக இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு ரெசிபி, இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்து கேபேஜெல்லாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேபேஜை வெறுமனே சாப்பிடலாம், அதனால் வந்து கேபேஜை ரொம்ப வேக வைக்கணும்னு கூட தேவையில்லை. நல்லா மேலே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கறலாம். கட் பண்ணிட்ட பின்னாடி எந்த காய்கறியும் கழுவக்கூடாது, நம்ம கழுவிட்டு தான் கட் பண்ணணும். மேலே ஃபஸ்ட்டு லேயர் மாதிரி இருக்கும்ல, அந்த கேபேஜோட தோலை எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அதோட இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம். அந்த ஃப்ரைங் பேனில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் சோம்பியம் போட்டுட்டு நம்ம கேபேஜ் கட் பண்ண கேபேஜ் எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கறலாம். உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வந்து தக்காளியோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல, அப்புறம் சோகி ஆயிரும் மசாலா, அதனால் நம்மளுக்கு ட்ரை மசாலா மாதிரி தான் இதை செய்கிறோம். ஸோ வந்து இதோட வந்து 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், வெறும் காரப்பொடி இருக்கும் இல்லையா, 1/4 ஸ்பூன் காரப்பொடியை சேர்த்துக்கறலாம். அதோட மல்லிப்பொடி இருக்கும் இல்லையா, மல்லிப்பொடியும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். இது ரொம்ப நேரம் வதக்கி ரொம்ப தண்ணி அது மாதிரிலாம் ஊற்றணும்னு வேணாங்க. இது வந்து அப்படியே டக்குன்னு சோட்டே பண்ணுற மாதிரி அப்படி சோட்டே பண்ணி விட்டுக்கறலாம். 1-2 நிமிஷமே அதிகம் தான் இது வந்து வதக்கி விட்டுக்கறலாம். இப்போ இதோடு வந்து நம்ம வந்து கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிடவுன்னா. நான் இன்றைக்கி ஏன் பச்சை மிளகா போடலைன்னா, குழந்தைங்க சாப்பிடவுன்னா பச்சை மிளகா வாயில் வந்தால் சாப்பிட மாட்டாங்க, அது சாப்பிட்றது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் பச்சை மிளகா இதில் சேர்க்கலை. பெரியவங்களுக்கு அப்படி செய்கிறதா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதோட வந்து மிளகு பொடி இருந்துச்சுன்னா வீட்டில் மிளகு பொடியை வந்து நல்லா இதோட சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மிளகு பொடியும் சேர்த்துக்கிட்டேன். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகு பொடியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ அந்த நல்லா ஆறட்டும். அதோட இப்போ வந்து நம்ம ஊற வச்சோம் இல்லையா மாவு, அதை வந்து எப்போவும் போல் நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கிறலாம். சின்ன பாலாக எடுத்துக்கோங்க. எப்போவும் சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக எடுப்போம் இல்லையா, அதை சப்பாத்தி சைஸை விட சின்ன பாலாக எடுத்துட்டு இது மாதிரி சப்பாத்தி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நம்மளுக்கு 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நம்மளுக்கு மசாலா வந்து ரொம்ப ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பார்த்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க உள்ளக்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இது மாதிரி இப்போ வந்து 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மசாலா வச்சுட்டு இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு ஷேப்பில் வரணும். அதே மாதிரி கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அது மாதிரி நல்லா இது பண்ணிவிட்டு உங்கள் கையாலேயே இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 பிளேட்டில் இது மாதிரி சேர்த்துக்கிறலாம். நான் ஒன்றொன்றும் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி செஞ்சுட்டு மசாலா உள்ளக்கு வச்சுக்கிறலாம். இந்த மசாலா மட்டுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், இது பொரியல் மாதிரி இருக்கும்னால. அதோட வந்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 10 சப்பாத்தி இது மாதிரி வந்துச்சு, 10 இது ஸ்டஃபிங் இது மாதிரி பண்ணிக்கிட்டேன்.
இப்போ எல்லாத்தையும் ஒரு தட்டில் சேர்த்துட்டேன். அதோடு வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இதை வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றிட்டு இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தடவிட்டு அதோட இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இதை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். சேர்த்து வச்சுட்டு ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இது ப்ரெஷர் இது வந்து குக் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷமே அதிகம் தான். நல்லா மேலே வந்து பல பலன் அப்படியே ஷைன் அடிக்கும். அந்த மாதிரி ஷைன் ஆகணும்னா ஆறிட்ட பின்னாடி இது ஓரமாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். இந்த ப்ராசஸ் பார்க்க உடனே நிறையா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் செஞ்சு சாப்பிடணும் இதோட எண்ட் ரிசல்ட்டை பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா வந்து வேக வச்சோம் இல்லையா, அந்த வேக வச்சதை வந்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க. பேனில் சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா அப்படியே சூடு பொறிச்சு எடுத்துட்டால் போதுங்க. ரொம்ப பொறிக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம ஏற்கனவே இது வந்து குக் பண்ணது தான். இது கொஞ்சம் முருகலாக வரணும் இல்லையா, மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். மேலேயும் கீழே அப்படி மேலே பரட்டி விட்டுட்டு இது பண்ணி எடுத்துட்டோம்னா சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ஒரு நைட் டின்னர் இல்லாட்டிக்கு மார்னிங்க்கு டிஃபன் எப்படி வேணாலும் இதை செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடுங்க. நம்மளோட டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு என் ரிசல்ட் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர். பை பை.